மத்திய பிரதேசத்தில் இளம்பெண்ணை மரத்தில் கட்டி தொங்கவிட்டு கம்மால் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய தந்தை உள்பட இரண்டு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வரும் மாதங்களில் மிக கவனமாக பொதுமக்கள் இருக்க வேண்டும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹40 அதிகரித்து ₹35,880 விற்பனை செய்யப்படுகிறது. இந்தோனேஷியாவிற்கு விரைவில் 40 லட்சம் தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்படும் என்று அமெரிக்க அரசு உறுதியளித்துள்ளது. தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் செலுத்திக் கொண்டால் கொரோனா பாதிப்பின் மூலம் ஏற்படும் உயிரிழப்பிலிருந்து 98% நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று நிதி ஆயோக்கின் சுகாதார உறுப்பினர் வி கே பால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதல் முறையாக கர்ப்பிணிகளுக்கான தடுப்பூசி முகாமை பெண்ணாடத்தில் எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்படும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. கோவாக்சின் தடுப்பூசி கொரோனா தொற்றுக்கு எதிரான 77.8% செயல்திறன் கொண்டுள்ளது என பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா நோய் தொற்று காரணமாக வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு தன்னார்வலர்கள் மூலம் மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று சத்துணவு வழங்கும் வகையில் திட்டம் வகுக்கலாம் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 5 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.